அவ்வளோ தெய்வா இல்லை எனக்கு. எதுக்கு நீ மாப்பு செய்றீங்க? பிரெட்டுக்கா? சத்திரம்ல இருக்க ராஜேஸ்வரி பேக்கரியில் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வேர் ஹவுஸ்க்கு போயிட்டு கேக்கு, பிரெட்டு, மற்ற ஸ்வீட் ஐட்டம்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றதை வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ நமக்காக ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் பண்ணி காட்டியிருந்தாங்க, இந்த வீடியோவில் அதையும் பார்க்கலாம். ஸோ பிரெட்டு வேகிறத வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், எப்படி பிரெட்டு பேக் பண்ணுறாங்கன்றத. ஸோ எல்லா பிரெட்டையும் கொண்டு போயிட்டு ஒரு அவனில் வைக்கிறாங்க. எவ்வளோ நேரம் அவனில் இருக்கும் அது? ஹாஃப் அன் அவர். என்ன டிகிரி செல்சியஸில் இருக்கும்? 190 வந்து ஹாஃப் அன் அவர் இருந்தால் தான் நமக்கு பிரெட்டு கிடைக்கிது. ஓகே, இப்போ லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணோன்னா மிஷின் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக பிரெட் ரெடி ஆகிட்டே இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? செல்வம் சார். சார், எத்தனை வருஷம் சார் இந்த பேக்கரி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்க? எனக்கு வந்து 1995 ஆரம்பித்தோம் சார். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஃபீல்டுக்கு வந்து ஒரு 4 ஆகுது. இப்போ இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம் சார். நாங்கள் உங்கள் பேக்கரியில் என்ன சார் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்? ஸ்பெஷல் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டு, பப்ஸு, கேக்குங்க சார். இது மூணு எங்கள் பேக்கரியை பொறுத்த வரைக்கும் நல்லா போகும். நானே உங்கள் பேக்கரிக்கு அடிக்கடி வருவேன். நானே ஒரு பெரிய கஸ்டமர். ஆக்சுவலாக வாரத்துக்கு ஒருவாட்டி எங்கள் பேக்கரிக்கு வருவோம். சரி. ஸோ உங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஃபலூடாவும் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஆமாங்க சார். இப்போ ரீசெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க அந்த பேக்கரியில் அது ஃபலூடா ஸ்பெஷலாக போட்டு சொல்லி தனியாக ஆகும். ஆமாம், சத்திரம்ல என்னோட ஃப்ரெண்டோட தான் இருக்காங்க. உங்கள் பேக்கரிக்கு வந்தால் ஃபலூடா சாப்பிடாமே போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு தீவிர ஃபேன் அவங்க. சரி. சார், இது மாதிரி கேக்கில் என்ன சார் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் பண்ணுறீங்க? கேக்ஸ் பார்த்தீங்கன்னா சார், முன்னே ஒரு 4 மாதிரி பட்டர் க்ரீம் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆரம்பிச்சிருக்கோம் சார். ஒரு 4 எங்களுக்கு அது நல்லா போயிட்டுருக்கு. கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் என்னென்னா, எங்களுக்கு கேக்ஸ் நல்லா வருது, கொஞ்சம் டெலிவரி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பக்கத்தில் நிறைய போய் கேட்குறேன். அதனால் இப்போ கேக்ஸ் கொஞ்சம் ஆன்லைன்லேயும் கொண்டு வந்துருக்கோம், போட்டு ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி. ஒரு 10 ஒரு எங்கள் கடையிலேருந்து ஒரு ரேடியஸ் ஒரு 10 வரைக்கும் ஃப்ரீ பண்ணுவோம். அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் காஸ்ட் வர மாதிரி. இந்தியாவோட டாப் கம்பெனி தான் சார். இதான் ஃப்ரெஷ் க்ரீம்னு நாங்கள் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ இதுதான் பிளாக் ஃபாரஸ்ட் க்ரீம் நாம செஞ்சு காட்டியிருக்காங்க. நம்மளும் இத்தனை தான் பார்த்துட்டே இருக்கு, சாப்பிடாம டேஸ்ட் பண்ணி பார்த்து ஆகணும்ல. அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்பயே சில்னஸ் இருக்கு, அதில் வந்து அந்த ஐசிங் ஃப்ளேவர் தெரியுது. இத்தனை மாதிரி தான் நம்ம வந்து ஃபாக்ஸ் லைஃப்லையும் எஃப்ஐலையும் பார்க்கறது. நம்மளும் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? அதனால தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கோம். சூப்பராக இருக்கு. என்ன செஞ்சுருக்கீங்க கேக்கு? கேக் ஃப்ளேவர் வந்து வாஞ்சோ கேக் பண்ணுறப்போ இப்போ வந்து 3 கேக் கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டு சுகசிரப் ஆட் பண்ண போகணும். சுகர் வாட்டர் ஆட் பண்ண உடனே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாமா இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமா அதுக்கு? இல்லை இல்லை, க்ரீம் அப்ளை பண்ணலாம் உடனே. அப்ளை ஒரு கேக் செய்ய மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும்? 5 to 10 minutes. ஒரு கேஜி கேக் செய்கிறதுக்கு? ஆமாம். ஸோ இது என்னதுண்ணே? இது செரி. செரி? ரெட் செரி. ரெட் செரி. ஸோ மேலே ஒப்பிங்களா அந்த ரெட் செரியும் சாப் பண்ணியிருக்கு? இல்லை. ஆமாம் ஆமாம், சாப் பண்ணுவோம். வந்து நம்ம பீட் பண்ணி அப்ளை பண்ணுவோம். எவ்வளோ க்ரீம் யூஸ் பண்ணுவீங்க 1 கேஜி கேக்குக்கு? 1 வந்து 300 கிராம் க்ரீம் யூஸ் பண்ணுவோம். லேயரில் வந்து 50-50 யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ இது வந்து செஞ்சு கேட்க நம்மளே சாப்பிட்டு பார்க்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ செஃப் நம்ம கட் பண்ணிட்டு இருக்காது. ஸோ மாஞ்சோ கேக் பார்த்துக்கோங்க, 2 இருக்கு, இடையில வந்து சாக்லேட் லேயர் இருக்கு. ஸோ இது போய் தான் மாஞ்சோவா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா தனித்தனியாக சாப்பிடலாம், 3 இதை சாப்பிடலாம். அவ்வளோ தெய்வா இல்லையே எனக்கு.
சொன்னால் சாஃப்டாக இருக்கு கேக், பூக்கலாக இருக்கா? சரி, ஒரே வேலை சாப்பிட சொன்னாரு, நானும் சாப்பிட்டு பார்த்தேன், முடியல, என் அம்மா எடுப்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் சாஃப்டாக இருக்கு கேக், க்ரீமும் நல்லா சாஃப்டாக இருக்கு, ஆனால் கலர்ஃபுல்லாகவும் இருக்கு இந்த செரிஸ் அப்ளை பண்ணனால. சூப்பராக கண்டிப்பாக ட்ரை பண்ணி